ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் A4 ஷீட் யூஸ் பண்ணி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம், சும்மா சின்ன சைஸ் கார்ட்போர்டாக இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மூன் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிட்டு கிட்ட காமிக்கிறேன், அப்போ இன்னும் கிளியராக தெரியும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சா போதும். இதை இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி இதோட ஒரு சைட் மட்டும் கவர் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு இப்போ நம்மளோட இந்த ஹாஃப் மூன்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பேப்பர்ல இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சுத்தி இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு ஒரு 3 இல்ல 4 A4 ஷீட் இருந்தா போதும். இப்போ இந்த சைட் கட் பண்ணி எடுத்தாச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ இதை கவர் பண்ணியாச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x5, 6x6, 7x7, 8x8, ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை நம்ம பேப்பர் ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி 3 times ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது கலர் பென் இல்லை ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிட்ட கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ இதில் ஒரு பெட்டலை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போ ஸ்கேலில் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மற்ற பேப்பர்லையும் செஞ்சு வச்சுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் 2 ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். 8x8 சென்டிமீட்டரில் மட்டும் 8 ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தின் ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த தின் ஸ்டிக் இல்லாமல் அப்படியே ரோல் பண்ணுறதா இருந்தாலும் ரோல் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி மொத்தம் 5 ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன சைஸ் ஃப்ளவர் இருக்குல்லையே அதை பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த சைஸ் அப்படியே ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வச்சது வந்து 5 cm, இப்போ வைக்கிறது வந்து 6x6, அப்புறம் 7 cm ஃப்ளவர். இப்போ 8x8 மட்டும் 3 ஃப்ளவர் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் திரும்ப 7x7, 6x6, 5x5. ஸோ அந்த ஃப்ளவர்ஸையும் அப்படியே ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பேப்பர் ஸ்டிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த பேப்பர் ஸ்டிக், பேப்பர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம நிறைய கிராஃப்ட்ஸில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் ஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி லாஸ்ட் 2 இருக்கிறது சேம் சைஸில், அதுக்கப்புறம் இருக்கிற 2 சேம் சைஸில், நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி நம்ம கிட்ட 5 ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 5 ஃப்ளவர்ஸையும் இதில் ஒன்று ஒன்று ஒட்டிடலாம்.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெறும் A4 ஷீட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து உள்ளன் த்ரெட் அப்படின்னா சாட்டன் ரிப்பன் இருந்தால் கூட அதை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பரும் ஊட்டிடலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ இதை அப்படியே வாலில் ஹேங் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஹேங் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் அண்ட் கலர்ஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்பவே ஈஸி தான் இல்லையா பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வேஸ் பேங்கிள் ரீயூஸ் ஐடியாவை ஹர்ஷினி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷினி, உங்கள் மெயில் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஸோ இதே மாதிரியே நீங்களும் நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய மெயில் அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.